நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சின்னாறு நாகாவதி அணையில் இறால் மீன் உற்பத்தி செய்வதற்காக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் 50,000 மீன் குஞ்சுகளை அணையிலிருந்து விடுவித்து திட்டத்தை தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இந்த இரண்டு அணைகளில் தலா 50,000 இறால் குஞ்சுகளை விட்டு வளர்க்க மீன்வளத்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அமைச்சர் மீன் வளர்ப்பிற்காக மீன் குஞ்சுகளை விடுவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் நேரடி நியமன வயது வரம்பை 40 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்ற பள்ளிக்கல்வித்துறையின் அரசாணைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது முகநூல் பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று 7 ஆண்டுகளாக வேலை இல்லாமல் ஆசிரியர்கள் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் வகையில் பள்ளிக்கல்வித்துறையின் அரசாணை எண் 12 திரும்பப் பெற வேண்டும் என தமிழக முதலமைச்சரை கேட்டுக் கொள்வதாகவும் அதில் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை அவமரியாதை செய்வது ஜனநாயகத்தையும் சட்டத்தின் மாண்புகளையும் அவமதிக்கும் செயல் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜாதி மதங்களை கடந்து மக்களுக்காக பணியாற்ற முன்வரும் திட்டை ஊராட்சி தலைவர் ராஜேஸ்வரி போன்றவர்களை அவமானப்படுத்தப்படுவதை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதன் காரணமானவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற குற்றங்கள் மேலும் நடைபெறாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பட்டியல் சாதியினருக்கான ஈவுதான் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 771 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பொது முடக்கம் தொழிலாளர்களையும் ஏழை எளியோர்களையும் மிக மோசமாக பாதித்துள்ளது. இதை தடுக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்கான தற்சார்பு இந்தியா திட்டத்தை மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஈவுதான் எஸ்சி மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை 2ஆம் கட்ட தேர்தலுக்கான தொகுதிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட இந்த பட்டியலை 46 பேர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் மிதிலேஷ் திவாரி பைகுன்பூர் தொகுதியிலும் ரேணு தேவி பேட்டியா தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிஜேபி வெளியிட்டுள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான பட்டியலில் 27 பேர் இடம்பெற்றுள்ளனர். 243 தொகுதிகளுக்கான பீகார் சட்டப்பேரவை தேர்தல் இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 3 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கோட்டு பகுதியில் அமைந்துள்ள பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தேவார் பகுதியில் நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவத்தினர் திடீர் தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளது. தாக்குதல் குறித்து கூடுதல் விவரங்கள் ஏதும் இன்னும் வெளிவரவில்லை. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் எல்லைப் பகுதியில் ஈடுபட்டு வருகிறது. ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று குறித்து தர ஆய்வு மற்றும் பராமரிப்பு வசதிகள் உள்ளிட்டவற்றை கண்டறிய கண்காணிப்பு குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கைகளை இந்த குழு மேற்கொள்ளும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று அங்குள்ள நோயாளிகள் மற்றும் பராமரிப்பு அதன் தரம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை இந்த குழு அரசுக்கு அளிக்கும் என மாநில சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தோ திபெத் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 200 பேர் பங்கேற்பார்கள் என்று உத்தராகண்ட் அரசு தெரிவித்துள்ளது. அரசுடன் இணைந்து தனியார் மலையேற்ற பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து இந்த தூய்மை பணியில் ஈடுபட உள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் நிலவும் மாசு உள்ளிட்டவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் இந்த திட்டத்தில் பெண்கள் உட்பட 200 பேர் பங்களிப்பை உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.